السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله لي على وطرق لنال فتيو رمضان ما تلية فتنبودة ترابيه تلوذ ويتر فتنبودة نومبيل نام الله مركيندو سنگي كوري الله ونالدي أرغل كنمن نائهم صلى الله عليه وسلم أبرغل فتنبودة ترابيه تلوه كوري ولك الله ولنگ كوري سرقی پتی چوننارغل نالي مرميل சுருக்கத்திலெல்லாம் மிக உயர்ந்த சுருக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர் பதவிகளை அல்லாஹ் வழங்குவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் முழுமையாக வழங்குவான். ஆமீன். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த எல்லா ஹதீஸ்களையும் நாம் பார்க்கும் பொழுது சோனத்திலேயே மிக உயர்ந்த சொருக்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். சொருக்கங்கள் மொத்தம் எட்டு உண்டு என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த எட்டு சொருக்கங்களிலே ஒவ்வொரு சொருக்கத்திற்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு, ஒவ்வொரு தரமுடைய தன்மைகளுடைய மனிதர்களும் உண்டு. ஆனால் நபி அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் துவா கேட்கும் போதெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் அழகாக கற்றுத் தருகின்றது. பத்தொன்பதாவது தராவிகை தொழுதவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த பதவிகளை அல்லாஹ் வழங்குவான் என்று சொன்னார்கள். இப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது கிடைப்பது நமக்கு அவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது. அல்லாஹ் அதை கொடுப்பதற்கு வாக்களித்து விட்டான். அதில் உயர் பதவிகளும் கிடைக்கும் என்று பெருமானா சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவான. ஆமீன். அடுத்ததாக இருபதாவது தராவிகை தொழுகக்கூடியவர்களுக்கு சுஹதாக்கள் உயிர் தியாகிகள் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நன்மையை போன்று அல்லாஹ் வழங்குவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் அல்லாஹ் வழங்கியால் புரிவானாக. ஆமீன். சங்கிக்குரியவர்களே, அடுத்ததாக பத்தொன்பதாவது தராவிகளே நிறைய வசனங்கள் ஓதப்பட்டது. அதிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களுடைய பரிப்பணிகள் கொண்ட வசனங்கள் நிறைய ஓதப்பட்டது என்று சொன்னாலும், ஒரு வசனத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு, முஸ்லீம் சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, அமானிதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்னா அரதனல் அமானத்தை அல சமாவாத்தி வல் ஆவதி வல் ஜிபாலி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான், நிச்சயமாக நம்முடைய பொறுப்பை சுமந்து கொள்வீர்களா என்று நாம் வானங்கள், பூமி, மலைகள் ஆகியவரிடம் கேட்டோம். அதற்கு அவை அதனை பற்றி பயந்து கொண்டு அவற்றை சுமந்து கொள்ள முடியாது என்று விலகிவிட்டன. அத்தகைய பொறுப்பை தான் மனிதன் சுமந்து கொண்டான். ஆகவே நிச்சயமாக அவன் அறியாமையால் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சங்கீ குருவர்களே, இந்த உலகத்திலே தஃப்ஸீரிலே சொல்லி காட்டுகின்றார்கள், இன் அல்லாஹ் ஹைன ஹலக ஹலகஹு, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய படைப்புகள் அத்தனையும் படைத்த பொழுது எல்லாவரையும் ஒன்று சேர்த்து, வானம் பூமி மத்தியில் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து தன்னுடைய அமானிதத்தை ஒப்படைப்பதற்காக அவன் தயாரானான். அமானிதம் என்று சொன்னால் என்ன? அமானிதம் பல வகைப்படும். அதிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அமானிதம் என்று நான் பார்த்தால், குர்ஆனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமானிதம் என்று இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனை ஏற்றுக்கொள்பவருக்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்களா, தன்னுடைய படைப்புகள் எதெல்லாம் தயாராக இருக்கிறது என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலைகளுக்கு மத்தியிலே, வானம் பூமிக்கிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்னான். ஆனால் அவைகளெல்லாம் அந்த அமானியத்தை சரியாக பாதுகாக்க முடியாது, பேண முடியாது, அதை சுமக்க முடியாது என்று விளங்கி கொண்டு அதை விட்டும் அவர்கள் விலகி கொண்டார்கள். மலைகள் விலகி கொண்டன, பூமியில் விலகி கொண்டன, மலைகளும் விலகி கொண்டன. ஆனால் மனிதன் அதை நான் சரியாக செய்கின்றேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டான் என்பதாக இந்த வசனத்திற்குரிய விரிவுரையாக சசி இபுன கசீரிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக சங்கீக்குறவர்களே, உலகத்திலே அமானிதம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது அமானிதத்திற்கு நிறைய விளக்கங்களை சஹாபாக்கள் மூலியமாக நம்முடைய முன்னோர்கள் மார்க்கமா மேதைகள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அதில் ஒன்றை நாம் பார்க்கும்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், பொருளாதாரத்தை அல்லாஹ் அமானிதம் என்று சொல்கின்றான் என்று சொல்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள், ஒரு பெண் அவருடைய மானத்தை பாதுகாப்பது அமானிதமாகும் என்றும் சொல்லுவார்கள். அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், குளிப்பு கடமையானவன் குளிப்பு கடமையை நிறைவேற்றுவது அமானிதம் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு
ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மனிதனுடைய உடலில் அல்லாஹ் முதன் முதலாக படைத்தது அவனுடைய மறைவிடம்தான். இதை உனக்கு நான் அமானிதமாக கொடுத்திருக்கின்றேன், இதை உரிய முறையில் பயன்படுத்து, அதை நீ பாதுகாத்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். என் உடல் உறுப்புகள் அனைத்துமே அல்லாஹ் நமக்கு அளித்த அமானிதம்தான். அதை அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றானோ அதை அப்படியே பயன்படுத்த வேண்டும். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் செய்துவிடக் கூடாது என்று ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் என தஃப்ஸீர் குர்துபியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கின்றார்கள், சொல் மற்றும் செயல் அடிப்படையில் தீன் துன்யா சார்ந்த மனிதனுடைய எல்லா கடமைகளும் அமானிதம்தான் என்று சொல்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுடைய ரகசியத்தை பாதுகாப்பதும் அமானிதம். ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு திரும்பிவிட்டால் அது அமானிதமாகும். நபித்துவத்தின் தொடக்கத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதம் பேணுவது பற்றி மக்களுக்கு உணர்த்தி விட்டார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாலும் அமானிதத்தை நாம் பாதுகாப்பது என்பது மிக மிக அழகான பண்பு, அது அற்புதமான பண்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பண்பு என்று நாம் குர்ஆன் ஹதீஸ்களின் மூலியமாக பார்க்க முடிகின்றது. ஆகையினால் உலகத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தால் இவ்வுலகத்திலேயும் சிறப்பு கிடைக்கும், நாளை மறு உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நெருக்கமும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு நபர் நம்மை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை நம்முடைய மௌத்து வரை அந்த ரகசியத்தை பாதுகாப்பது அமானிதமாக இருக்கின்றது. ஒரு சபையிலே மிக முக்கியமான மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை பேசி முடிவெடுப்பது என்பது அதுவும் அமானிதமாகும். மற்ற மக்களுக்கு மத்தியில் அதை எடுத்துச் சொல்வது கூடாது, ரகசியமாக நாம் பேணப்பட வேண்டும். அதே போல ஒருவருக்கொருவர் மறைவிடங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் பாதுகாப்பது அமானிதமாகும். ஒரு மையத்தை ஒரு மனிதர் குறிப்பாட்டுகின்றார் என்று சொன்னால் அந்த மையத்திலே ஜனாசாவிலே ஏதாவது ஒரு சில குறைகளை கண்டால் அதை மற்ற மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடாது, அந்த குறைகளை மறைப்பதும் அமானிதமாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பற்றி பல வகைகளை நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் வாழும் காலமெல்லாம் அமானிதத்தை முழுமையாக பேணி பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலே சிறந்த நல்லடியார்களாக மாறக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து புரிவானாக. வாஹிர தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹூ.